என்னாடு பிரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவாகரணம் மாய பிறப்பிற்கும் மகா பிரியவாடி போற்றி. கலக்காடு சீதாலட்சுமிங்கிற பக்தர் எழுதுகிறார். அவ தகப்பனார் கலக்காடு ராமநாராயணன் என்கிற பெரிய பாடகர். அந்த அம்மா என்ன சொல்கிறா, பெரியவாளுக்கும் அவள் அப்பாவுக்கும் நடந்த அந்த அனுபவங்களை அவ அந்த அம்மா பகிர்ந்துக்கிறா. ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் விஷயம் ரொம்ப வசதி, அது என்னென்னா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முயற்சி இது அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார், ராமநாராயண ஐயர் என்ன பண்ணார்னா, லலிதா சஹஸ்திரநாம ஸ்தோத்திரத்தை பாட்டுகளாக பண்ணி அந்த பாட்டுகளுக்கு லலிதா கீத நாராயணம் அப்படிங்கிற பேர் கொடுத்தார். இந்த இது பண்ணதுக்கோசரமே பல சூழ்நிலைகளில் பல தடவை பெரியவா வந்து அவளுக்கு ஷாலு, தங்க காப்பு இதெல்லாம் அவள் சேர்த்துருக்கா. தங்க தோடான்னு சொல்கிறது, அந்த தோடெல்லாம் அவள் சேர்த்துருக்கா. அப்படி பெரியவாட்டவ அனுகிரகமான சில விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். நான் இன்னும் ஃபர்தராக அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். அம்பாள்கிட்ட ரொம்ப பிரியத்தோட, ரொம்ப சரணாகதத்தோட நாராயண ஐயர் வந்து தன்னோட சங்கீத விஷயங்களையும் ரொம்ப சிந்தனை பண்ணி நிறைய சங்கீத கற்பனைகள்லாம் சேர்த்து அதை தன்னோட சங்கீத கற்பனைகளோட அந்த அழகையும் சேர்த்துண்டு அம்பாள்கிட்ட ரொம்ப சரணாகதத்தோட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பாட்டாக பண்ணி அதுக்கு மியூசிக் செட் பண்ணியிருக்கார் அவர். அவர் லலிதா சஹஸ்ரநாமத்தோட சூக்ஷ்மமான விஷயங்கள், அதோட மேலெழுந்த வாரியான அர்த்தம், சூக்ஷ்மமான அர்த்தம், ரகசியமான அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு முயற்சி பண்ணியே அதை பண்ணியிருக்கார் அவர். 38 கீர்த்தனைகளாக இது வெளியில் வந்திருக்கிறது. அந்த 38 கீர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நன்னா பதப்படுத்தப்பட்ட ஒரு வைரக்கல், நன்னா அறுக்கப்பட்ட அது எப்படி இருக்கிறோமோ அப்படி ஜொலிக்கக்கூடிய மாதிரி பதப்படுத்தப்பட்ட வைரக்கல் எப்படியோ அந்த மாதிரி ஒவ்வொரு திக்குலேருந்து பார்த்தா வைரம் ஒரு இடத்துல ஜொலிக்கும், வைரத்தோட ஒரு குணம் அது. அந்த மாதிரி இந்த பாட்டுகள்லாம் எந்த ரீதியில் பார்த்தாலும், எந்த திசையில் பார்த்தாலும், எதை மனசில் வச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ஜொலிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த அளவு அம்பாளோட அனுகிரகமும் அந்த சங்கீதத்தில் இருக்கிற அந்த சங்கீதத்துக்கே உரிய அழகும் அந்த சங்கீத கற்பனைகளும் அவருக்கு கை கொடுத்துருக்கு. அவர் மகா வித்வான்கிறதுனால இது கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்கிறார், வித்யோபாசனமும் நாதோபாசனமும் எவ்வளவு ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற. வித்ய உபாசனை பண்ணுறது வித்யோபாசனை, நாதத்தை உபாசனை பண்ணுறது நாதோபாசனை, இது ரெண்டும் வேறு வேறு இல்லை. இது என்னமோ வித்யைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. நாதத்தோட ஆழத்துக்கு போய் பார்க்குற போது ரெண்டு ஒன்றுங்கிறது தெரியறது. நாத பிந்து கலா இதுக்கெல்லாம் மேலே விஷயங்கள் இருக்குங்கிறது நன்னா நம்ம புரிஞ்சுட்டுலாம் அப்படின்னு சொல்கிறா. ரஷ்மி மாலா, ஸ்ரீ வித்யோட ரஷ்மி மாலாவை ஸ்ரீ வித்யா குலதந்திரா அப்படிங்கிறா. அந்த ரஷ்மி மாலாவை 38 மந்திரமாக பண்ணி அதில் உச்சிஷ்ட மகாகுரு பாதுகா அதையும் சேர்த்து இதை பண்ணியிருக்கார். அவள் மனசில் தோணி 38 மாலைகளாக பண்ணி 38 பாட்டுகளாக பண்ணி அந்த ரஷ்மி மாலா, ரஷ்மினா அதே மாதிரி ஒரு திவலான்னு அர்த்தம், அந்த திவலையே அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்கிறது தெரியறது. இப்படி பண்ணுறபோது ஃபார்மெட் ஒன்று பண்ணணும். அந்த ஃபார்மெட் வந்து 38 நாளையும் வச்சுட்டு கம்பைன் பண்ணி அவர் பண்ணியிருக்கார். அந்த கட்டுகள் அப்படி பண்ணியிருக்கார் அவர், நாளும் 38 வச்சுண்டு இதை பண்ணியிருக்கார் அவர். இது வந்து எப்படி இருக்கும், இந்த ஃபார்மேஷனோட அழகு, ஆழம், இது தொடக்கூடிய உயரங்கள் இதெல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார். இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பெரிவாளை விட்டால் வேறு யார் இருக்கா, மகாபெரிவாளை தான் பார்க்கணும்னு மகாபெரிவாட்டை தான் அவர் வந்தார். சாக்ஷாத் ஈஸ்வரனோனவா, அவளோட அனுகிரகம் கிடச்சிருத்தோன்னா இந்த விஷயங்கள்லாம் சரியாக அமைஞ்சிடும். தனக்கு நன்னா பண்ணிடலாம், தான் எப்படி ஆசைப்படுறோமோ, மனசில் எப்படிலாம் உருவகங்கள் ஏற்பட்டிருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துடலாங்கிற சந்தோஷம் அவருக்கு இருந்தது. அவர் இது இந்த இந்த விஷயங்கள்லாம் பெரியவாட்ட பகிர்ந்துன்ற உடனே பெரியவா என்ன பண்ணா, ரொம்ப கருணையோட ஒரு சாமந்தி மாலையை அவளுக்கு போட்டான். அப்படியே சாமந்தி மாலை போட்டவுடனே ஒரு பெரிய தனக்கு கிடைச்ச பெரிய கௌரவமாக நினச்சா.
இதை விட பெரிய கௌரவம் தான் கிடைக்காதுன்னு அவர் ராமநாராயண ஐயர் சந்தோஷப்பட்டார். நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு பெரியவா இவ்வளோ பெரிய அனுகிரகத்தை பண்ணுறா. இது வந்து நான் வெறும் ஒரு கருவி தானே, நான் வெறும் கருவி. இந்த விஷயங்கள் இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி போ, இப்படி லயத்தை பாரு, இப்படி அந்த 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 வித்யையோட அழகை பாரு, வித்யோபாசனம் நாதோபாசனம் ஒன்று அப்படிங்கிறதும், அந்த 38 மந்திரங்களாக அதை பண்ணணுங்கிறதும், உச்சிஷ்ட மகாகுரு பாதுகாங்கிற அந்த விஷயத்தையே ஸ்ரீ வித்யா குலதந்திர இதில் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியுமா? பெரிவாளையாக மனசில் புரிக்க வச்சுட்டா நான் எதேச்சியாக 38 பாட்டுகளாக பண்ணலான்னா அது அப்படியே இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ரீவித்ய பரம்பரையில் இது வந்திருக்குன்னா பரம ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இது வந்து நான் பெரிவாளோட பார்த்து நான் சரணாகதம் பண்ணுறேன். அவள் தான் எனக்கு இதை புத்தியை கொடுத்தாலே தவிர்த்து என்னோட சொந்த இது ஒன்றும் இல்லைன்னு அவர் கண்ணீர் மேலே தன்னோட ஆனந்தத்தை அவர் பெரிவாட்டை தெரிவிச்சுட்டா. முதல்ல இவரோட இந்த எண்ணங்கள் செயல்படுத்தின விதம், செயல்படுத்த உபயோகப்படுத்தின அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் அங்கீகரித்து அனுகிரகம் பண்ணி எவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் பண்ணியிருக்காருன்னு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு அந்த சாமந்தி மாலையை பெரிவாக போட்டது அந்தம்மா முதல்ல சொல்கிறேன். ஒரு பாட்டு இது அப்படியே பாட்டாக பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பெரிவாளுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த பாட்டாக பாடுறது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பாட்டு நடந்தது, பாடினா பெரிவாட்டை அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னாச்சு, உலகத்தோட குண்டலினி சக்தியா, விஸ்வ குண்டலினி அப்படிங்கிறார். உலகத்தோட குண்டலினி சக்தியை அங்கே உட்கார்ந்துன்னு இருக்கிற அந்த அந்த ஆடியன்ஸ் நடுவில் இவருக்கு பார்த்துருக்கேன். இது வந்து பார்க்குறத கண்ணால் பார்க்குற விஷயம் இல்லை, அனுபவ ரீதியாக சொல்கிற விஷயம். அனுபவ ரீதியாக அந்த சக்தி எப்படி பல இடத்துகளில் அந்த அந்த ஒரு ஒரு சென்டரில் ஒரு ஒரு நர்வஸ் சென்டரில் அது 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 வேலை செய்கிறதுங்கிறத அந்த ஆடியன்ஸில் அந்த ஜனங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவர் நன்னா பார்த்துட்டுருக்கார். உயர உயரமாக அது அது தொடர அந்த வேகங்களையும் பார்த்துருக்கார். அதாவது வார்த்தைகள் தானாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க ஒரு அலைகள் மாதிரி வார்த்தைகள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க ஒரு அழகாக பார்த்துருக்கார். அப்படியே ஒரு புலங்காயுதம், எப்படி இப்படி இப்படி வார்த்தைகள் வரும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டுருக்கார். இப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிற போது, இந்த ரீதியை சொல்லிகிட்டு இருக்கிற போது அந்த சிங்கருக்கு என்ன நடக்க, பாடுறவருக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது, அவருக்கு தெரியல. அவர் அவரோட பாட்டை பாடுற மாதிரி நான் பாடின்னு இருக்கார் அவ்வளோதான். ஆனால் பெரியவாளுக்கு என்ன சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இவருக்கு இருந்தாலும் பெரியவாளுக்கு அவளுக்கு மாத்திரம்தான் அது விஸ்வசக்தியோட விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு, அலைகள் மாறி அது வெளியில் வந்துட்டுருக்கு, பெரிய ஆச்சரியமான விஷயம்னு அவள் மாத்திரம்தான் அதை புரிஞ்சுட்டு இருக்க முடியும், அவளுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். இதோட தொடர்ச்சியை நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். சாதாரண மனுஷர்களால் நம்மளால் இதை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக இல்லாட்டாலும் தெய்வீகமான விஷயங்களை நம்ம மனசில் வாங்கிப்போம். அம்பாளை உபாசனை பண்ணுறதும் அம்பாளை பற்றின அந்த சஹஸ்ரநாம லலிதா சஹஸ்ரநாமத்தை பாட்டாக பண்ணுறதும் அதில் தெய்வீகமான சக்தியும் வித்யா உபாசனையோட ஆனந்தங்களும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது வெளியில் புலப்படுறதும் அதில் உபயோகப்படுத்துகிற பண்ணுற போது அதில் 38 மகாமந்திரங்கள் மாதிரி வர்றதும் அதில் உச்சிஷ்ட மகாகுருங்கிற அந்த விஷயங்கள் வெளியில் வர்றதும் தெய்வ சங்கல்பத்தில் பெரியவாரோட பேரனுகிறதில் நடந்த விஷயங்கிறத கலக்காடு ராமநாராயணன் ரொம்ப தீவிரமாக புரிஞ்சுட்டு பெரியவாரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு இருந்தார். அப்படி அந்த பாடுறவர் அதை பாடுற போது அவருக்கு ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் பெரியவாளுக்கு பரமாத்மாவும் ஈஸ்வரனும் அவருக்கு அவளுக்கு தெரியும். அப்படியே உலகத்தோட விஸ்வத்தோட அழகு அந்த 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 நர்வ் சென்டர்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அந்தந்த இடத்துல அந்த ஆடியன்ஸ் நடுவில் அது பிரகாசிக்கிற அழகு எப்படி ஒரு குண்டலினி சக்தி வெளியில் வருமோ வெளிப்படுமோ எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி அது எங்கே போய் சேரணுமோ அந்த மூலாதாரத்தில் போய் சேரணுமோ அந்த மாதிரி அந்த ஆடியன்ஸ்குள்ளே அது நடந்த விஷயத்தெல்லாம் ஆச்சரியப்பட்டுன்னு சொல்கிறான். அதை அனுபவிக்கக்கூடிய நம்மளால் முடியாது, நமக்கு அந்ததெல்லாம் தாங்குகிற சக்தி கூட நமக்கு இல்லை. பெரியவா மாத்திரம்தான் அதை அனுபவிச்சிருப்பா, பாடுறவாளுக்கும் தெரியல, அந்த ஆடியன்ஸாக உட்காந்துருக்கவாளும் தெரியல, ஈஸ்வரனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு ஒரு அதிசயத்தக்க அனுபவங்களை நம் மனுஷாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஆனால் பெரும் சத்தியமான அனுபவங்களை அந்த அம்மா ரொம்ப அழகாக அவள் அப்பாவுக்கு பெரியவா மூலமாக ஏற்படுத்தியது சொல்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். பெரியவாட்டை மாமா வந்து பாட்டுகள் மூலமாக பெரியவாட்டை ரொம்ப பிரியமாக இருப்பாள், ரொம்ப பிரியமாக இருப்பாள்.
மேண்ட்லின் வந்தார்னா மாமாத்துக்கு நிச்சயமாக அவர் வந்து சதாசிவபெருமேந்தர் கிருதிகளை பாடியே ஆகணும். ஒரு பாட்டாவது வாசிக்கணும். அதே மாதிரி சந்திரசேகராவும் வாசிக்கணும். இது ரெண்டும் வாசிக்கிற போது மாமா அப்படியே கண்ணீர் சொறி அதை அனுபவிக்கிறத பார்க்கணும். பெரியவா இருப்பா, மேண்டலின் வாசிப்பார், மாமா இருப்பா. கூட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உலகத்தோட சாட்சியாக மகாபிரபு இருக்கா, அவளோட பக்தராக மாமா இருப்பா. வாசிக்கிறவராக என்ன நடக்கிறதுன்னே தெரிஞ்சுக்காத மாதிரி வாசிக்கிறவராக மேண்டலின் இருப்பார். அந்த காட்சியை பார்த்தோன்னா இவா சொல்கிற அந்த காட்சியும் எனக்கு அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. ஈஸ்வரத்தன்மையை தெரிஞ்சுட்டு வாழ்க்கை தான் அந்த அழகு தெரியும். நமக்கு வெறும் பொம்மை, வெறும் சுவாமி, ஏதோ ஒருத்தர் பாடுறார், ஒருத்தர் வாசிக்கிறார், ரொம்ப நல்லா இருக்குது வாசிப்பு, நமக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த வெறும் சங்கீதமாக பார்க்கறது இல்லை, அதுக்கும் மேலே இருக்கிற ஒரு மகாசக்தியாக அதை பார்க்கணும். சங்கீதத்தை அனுபவிச்சுட்டோம், அந்த மகாசக்தியை நம்ம அனுபவிச்சுடலாம். எம்எஸோட வாழ்க்கைலாம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மேண்டலினோட வாழ்க்கையெல்லாம் பெரியவா அனுகிரகம் பண்ணதோட அந்த மாதிரி ஞானத்துக்கு ஒரு பெரிய உதாரணமாக அமைஞ்சது. மாமாவும் பெரியவாட்ட இந்த சங்கீதம் மூலமாக ரொம்ப பிரியத்தை காமிச்சுட்டுருப்பான். அந்த மாதிரி நம்மளும் பெரியவாட்ட வந்து நம்ம சங்கீதம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அந்த சங்கீத ரீதியாக சங்கீதங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மனசில் பரமசாந்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த சங்கீதம். அந்த ஒசத்தியான சங்கீதத்தை இந்த காலத்து சங்கீதம்னு நினச்சிக்காமல் வெறுமை பாட்டுனாலே சத்தம்னு எடுத்துக்காமல் ஆழமான சங்கீதத்துக்குள்ள மனசை லயிச்சு அம்பாளை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுண்டு ஈஸ்வரன் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுன்னு பாடினோன்னா நசிச்சோன்னா பரமக்ஷேமத்தை அடைஞ்சுடலாம். தென்னாடு பெரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா அசரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.